ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபி தாங்க. கால் மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான கோதுமை மாவு பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கடையில் கூட வாங்கி சாப்பிட மாட்டீங்க. இப்போ வாங்க பிஸ்கெட் எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு நெய் ப்ளஸ் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க, கால் கப்பு தான் இருந்தது. அதனால் கூட ஒரு கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நெய் இருந்ததுன்னா அரைக்கப் அளவுக்கு முழுசாகவே நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுன்னு சூப்பராக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பவுட்ரு சுகர் சேர்த்துக்கிறேங்க. சுகரை வந்து பவுட்ரு பண்ணும்போது 4 ஏலக்காவை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தீங்க இல்லைனா பட்டர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்லேயே எந்த வித காம்ப்ரமைஸ் இருக்காதுங்க. இப்போ இது வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேங்க. ரவையில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வந்து சேர்த்துனா பசங்களுக்கு நான் தைரியமாக கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து பாலோ தண்ணியோ எல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டேங்க. சப்போஸ் இந்த மாதிரி மாவு நல்லா கலந்து வரல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா நமக்கு எல்லா மாவும் சேர்ந்து ஒன்றா வந்துடும். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பிஸ்கெட் வந்து எந்த ஃபார்மில் வேணால் செஞ்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி சிம்பிளாக ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேங்க. அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க. 170 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பிஸ்கட் மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி அதே கன்வெக்ஷன் மோடில் 170 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் 2 பேட்சை செஞ்சு எடுத்துட்டேன், நல்லா ஆற விட்டுட்டேங்க. நல்லா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆற விட்டுட்டேன். அது நீங்கள் சூடாக இருக்கும்போது பிஸ்கெட்டை தொட்டிங்க அப்படின்னா நல்லா உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே அளவோட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து பண்ணலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். Thanks for watching. Bye.